அதுக்கான பதில் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. பாபா வந்து சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வரிசை கிரமத்தில் சதோ பிரதானமாக மாறும் பொழுது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழியும். ஆமா, நீங்க எப்ப வரிசை கிரமமா சத்துவ பிரதான நிலையை அடையிறீங்களோ, எப்போ உங்களுடைய முழுமை நிலையை அடையிறீங்களோ, அப்ப இயற்கையும் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய சீற்றத்தை ஆரம்பிச்சிடும். அழிவின் காரியம் அதிகமாகும் சொல்றாரு. அந்த சமயம்தான் பழைய உலகம் மொத்தமா அழியும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னா, சத்துவ பிரதான நிலையை நாம அடையும் போதுதான் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப நாம தான், நம்ம எப்ப ஜீவன் முக்திக்கு தயாராகிறோமோ அப்ப மற்ற ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் முக்தி தாமத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா இங்க முழு உலகமும் விநாசம் ஆயிடும், முழு உலகம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் அவங்க எங்க போவாங்க? எல்லாரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்பா ஃபர்ஸ்ட் போவாரு, நம்ம பின்னாடி போவோம். நம்ம பின்னாடியே மற்ற ஆத்மாக்களும் வந்துடுவாங்க. எல்லாரும் பரந்தாமத்துல வந்து அமருவாங்க. அப்புறம் நம்ம சொர்க்கத்துல பார்ட் பண்றதுக்காக மறுபடியும் நம்ம இறங்கி வந்துருவோம். சாக்காரம் ஸ்டார்டிங் சமயா இருக்கு. அடுத்து பாபா கேள்வியில என்ன சொல்றாருன்னா, பாபாவோட சொத்து முழுமையான சொத்து அடைய எந்த முயற்சி செய்ய வேண்டும்? அதுக்கு வந்து பதில், முழு சொத்தும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பாபாவை கற்பனை செய்யுங்க. பாபாவை தன்னுடைய முழுமையான வாரிசா மாற்றிக்கொண்டால் முழு சொத்துக்கும் அதிபதியா மாறி விடுவீர்கள். ரெண்டாவது பாயிண்ட் வந்து, சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது முழு சொத்தும் கிடைக்கும். சம்பூர்ணமாக தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிதளவு உணவு, சிறிதளவு உணவு பிராக்கெட்ல பதவி கிடைக்கும். ஆமா, தந்தை தந்து முழுமையான சொத்தை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, தந்தைய தன்னுடைய வாரிசா தத்தெடுத்துக்கணும். நாம எப்படி தந்தைக்கு குழந்தையா இருக்கோமோ, அவர் பரமாத்மா தான், நம்ம ஆத்மாக்கள் தான், பரமாத்மா நம்முடைய தந்தை தான், நம்ம அவருக்கு குழந்தை ஆகிறோம் இல்லையா. அதே போல தந்தைய நம்மளுடைய வாரிசா மாத்திக்கணும். தந்தையும் நமக்கு குழந்தைங்கிறது ஒரு சம்பந்தமா சொல்றாரு இல்லையா, நீங்க என்னுடைய வாரிசா மாத்திக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. நம்முடைய வாரிசா அப்பாவை ஆக்கிக்கணுமா, சிவபாபா நம்மளுடைய குழந்தைய ஆக்கிக்கிடும் போது நம்மளுடைய சொத்து எல்லாம் அவருக்கு போயிடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காவே. நம்மளுடைய பொதுவாவே லௌகீகத்துல கூட தந்தையோட சொத்தெல்லாம் குழந்தைகளுக்கு தானே, அது போல நம்ம அப்பா அவரை குழந்தையா தத்தெடுத்துக்கும் போது நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை, உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் பண்ணும் போது அவருடைய சொத்தா இருக்குது இல்லையா. அவருடைய ஞானம் குணம் சக்தி கடல் அளவு இருக்கு இல்லையா, அந்த சொத்து நமக்கு வரும். சொர்க்க ராஜ்யம்ங்கிறதையும் அவர் தானே கொடுக்கறாரு, அந்த ஆஸ்தி அவர் தானே கொடுக்கறாரு. அப்ப அதுக்கும் நம்ம அதிபதி ஆக முடியும். இப்படி தந்தையை நம்ம அவர் தந்தையை நம்ம நம்மளுடைய வாரிசாக்கி கொடுக்கும் போது அவருடையது எல்லாமே நம்முடையதா மாறிடுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாரு, நீங்க எப்ப சம்பூர்ண தூய்மையா ஆகுறீங்களோ அப்பதான் முழு சொத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சம்பூர்ண தூய்மையா ஆகல அப்படின்னா தண்டனை கிடைக்கும், சிறிதளவு பதவி தான் கிடைக்கும். அதான் சிறிதளவு பதவி சிறிதளவு உணவு தான் கிடைக்கும் அப்படிங்கிற. சொத்துக்கு அதிபதினா ராஜா மாதிரி, தண்டனை அடைஞ்சு போறோம் அப்படின்னா சிறிதளவு உணவுனா அப்படின்னு அர்த்தம். பிச்சைக்காரனுக்கு போட்டா எவ்வளவு போடுவாங்க, கொஞ்சமா போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி சின்ன பதவி அவ்வளவுதான் கிடைக்கும் தந்தை கிட்ட இருந்து அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப தந்தை கிட்ட இருந்து முழு ஆஸ்தி அடையணும்னா தந்தையும் முழுமையா தன்னுடைய வாரிசா மாத்திக்கோங்க அப்படிங்கிறாரு. ஓகே, ஓம் சாந்தி சொல்லி, குழந்தைகள் ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்க கூடாது, மூவரின் நினைவில் இருக்க வேண்டும். ஒருவர் தான் ஆனால் அவரே தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்காரு என நீங்கள் அறிகிறீர்கள். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கிறார். இந்த புது விஷயங்களை நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். பக்தியை கற்பிப்பவர்கள், சாஸ்திரங்களை கற்றுத்தருபவர்கள் அனைவரும் மனிதர்களே என குழந்தைக்கு தெரியும். இவரை மனிதர் என்று கூற முடியாதல்லவா, இவர் நிராகார் ஆத்மாக்களை படிக்க வைக்கிறார்.
ஆத்மா சரீரத்தின் மூலமா கேக்குது. ஞானம் புத்தியில இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்கிறீங்க. ஆன்மீக குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்க, பாவம் நீங்கும் என எல்லையற்ற தந்தை கூறுகிறார், கூறி இருக்கின்றார். இங்கே சாஸ்திரம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என அறிகிறீர்கள். எவ்வளவு பெரிய டீச்சர், உயர்ந்தலும் உயர்ந்தவர், எனவே உயர்ந்தலும் உயர்ந்த பதவி அடைய வைக்கிறார். நீங்கள் வரிசை கிரமத்தில் சதோபிரதானமா மாறும்போது சண்டைகள் ஏற்படும், இயற்கையின் சீற்றங்கள் நடக்கும். நிச்சயம் நினைக்க வேண்டும், அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கமயுகத்தில் ஒரு முறை மட்டுமே தந்தை வந்து புதிய உலகத்துக்காக படிக்க வைக்கிறார். சிறிய குழந்தைகள் கூட தந்தையை நினைக்கிறார்கள். நீங்கள் புத்திசாலிகள், தந்தையை நினைவு செய்வதா விகர்மம் அழியும், தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவியும் பெறுவோம் என்பதை புரிந்து கொள்கிறீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் புது உலகத்திலும் பதவி அடைந்தாங்க என்றால் சிவகோவிடம் இருந்துதான் அடைந்தரன் என அறிகிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணன் தான் 84 பிறவிகள் சக்கரத்தில் சுழன்று பிரம்மா சரஸ்வதி ஆகியிருக்கிறாங்க. இவங்களே பிறகு லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டியின் முதல்நிலை கடையை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்ப இருக்கு. இப்பொழுது தேவதைக்கு முன்பு குருட்டு நம்பிக்கையோடு தலை வணங்க மாட்டீர்கள். மனிதர்கள் தேவதைக்கு முன்பு சென்று தன்னை பதித்த மாணவர்கள் என்று நிரூபிக்கிறார்கள். தங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவி விகாரி, எங்களுக்கு எந்த குணம் இல்லை என கூறுகின்றார்கள். நீங்கள் யாருடைய மகிமை பாடுகின்றீர்களோ அவர்களாகவே இப்போது மாறுகிறீர்கள். பாபா இந்த சாஸ்திரங்களை எப்போதிலிருந்து படிக்க ஆரம்பித்தோம் என கேட்கின்றீர்கள். எப்போது ராவணராஜ் ஆரம்பமாயிதோ அப்போதிலிருந்து தான் பாபா சொல்கிறார். இது அனைத்தும் பக்தியோட விஷயம். நீங்க இங்க அமரும் போது இந்த ஞான அனைத்தையும் புத்தியில் தாரணை ஆக வேண்டும். இந்த சமஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கிறது, பக்தியின் சமஸ்காரத்தை எடுத்து செல்வது இல்லை. பக்தியின் சமஸ்காரம் உடையவர்கள் பழைய உலகத்தில் மனிதர்களிடம் தான் பிறப்பார்கள், இது நிச்சயமாகும். குழந்தையாக உங்களின் புத்தியில் இந்த ஞான சக்கரம் சுழல வேண்டும். மேலும் தந்தையை நினைக்க வேண்டும். பாபா நமக்கு தந்தையாவும் இருக்காரு, பாபாவை நினைத்தா விகர்மமும் அழியுது. பாபா ஆசிரியா இருக்காரு என்றால் புத்தியில் படித்தவை நினைவில் வர வேண்டும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தோட ஞானமும் புத்தியில் இருந்தால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். நினைவு யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிராக்கெட்ல பாபா கேக்குறாரு. பிரம்மா தான், பிரம்மா சரஸ்வதி தான் நாளைக்கு லட்சுமி நாராயணா ஆக போறாங்க. பிரம்மா சரஸ்வதி எங்க இருக்காங்க, சங்கமயத்துல இருக்காங்க. இவங்களுக்கு பாடம் சொல்லித்தரது யாரு, தந்தை ஆசிரியர் சத்குருவா வந்து பகவான் வந்து பாடம் சொல்லித்தாரு. இப்படி உங்ககிட்ட இந்த பாடம் படிக்கிற இந்த பிரம்மா சரஸ்வதி தான் நாளைக்கு லட்சுமி நாராயணனா வராங்க சத்தியுகத்துல. அவங்கள போல நீங்களும் இப்ப பாடம் படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்களும் கூட அங்க அவங்களுடைய ராஜ்யத்துல வரத்தான் போறீங்க அப்படிங்கறத சொல்ற. இந்த சக்கரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அங்க சொர்க்கத்துல தேவி தேவதைகளை வாழ்ந்த உங்களைத்தான் பக்தி மார்க்கத்துல துவாபர கலியுகத்துல இருந்து உங்களை வழிபட்டு வராங்க. எப்படி வழிபட்டு வராங்க, தூய்மையான தேவியே தேவதைகளே அப்படின்னு வழிபட்டு வந்து வணங்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. வணங்குறாங்க, நீங்க தூய்மையா இருக்கீங்க பாருங்க, நாங்க பாவிகளா விகாரிகளா மாறிட்டோம் அப்படின்னு தலை வணங்கி நிக்கிறாங்க. அப்ப தலை வணங்கி நிக்கிறதுக்கு காரணம் என்னவாயிடுச்சு, தூய்மையற்ற விஷயமாயிடுச்சு இல்லையா. இப்ப எல்லாருமே தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க, மறுபடியும் தந்தையை நினைவு செய்யுங்க, மறுபடியும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா தூய்மையா மாறிடுவீங்க. அந்த பாடத்தை தான் கற்பிக்கிறேன் அப்பா. இந்த முழு நாடகத்தின் சக்கரமும் உங்களுக்கு புத்தியில ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். தந்தை ஆசிரியராகவும் இருக்காரு இல்லையா, அப்புறம் தந்தை ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புத்தியில ஞாபகம் இருக்கணும். அப்ப இந்த விஷயங்கள் உங்க புத்தியில சக்கரம் போல சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க சக்கரவர்த்தி மகாராஜா ஆயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான் அந்த பாயிண்ட்ல. அதுல அடுத்து பாபா சொல்றாரு, ஓம் சாந்தி சொல்லி பக்தி மற்றும் ஞானம். பாபாவுக்கு ஞான கடல் என்று பெயர். பக்தி எப்போது ஆரம்பித்தது, எப்போது முடிவடையும் என பக்தியை பற்றி அனைத்தும் அவருக்கு தெரியும், மனிதருக்கு தெரியாது. பாபா தான் வந்து அனைத்தையும் புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்துல நீங்க தேவி தேவதையா உலகத்துக்கு அதிபதியா இருந்தீங்க, அங்கே பக்தியோட பெயர் எல்லாம் கிடையாது, ஒரு கோயில் கூட இல்லை, அனைவரும் தேவி தேவதைகளா இருந்தாங்க, இருந்தீர்கள். பிறகு உலகம் பாதி பழையதாகியது, அதாவது 2500 வருடங்கள் முடிவடைந்து திரேதா மற்றும் துவாபரிகத்தோட சங்கமம் நடக்கும் பொழுது ராவணன் வருகிறார். ஆமா, ராவணன் என்ட்ரி. அப்புறம் நிச்சயம் சங்கமம் வேண்டும். திரேதா மற்றும் துவாபரிகத்தின் சங்கமத்தில் ராவணன் வரும்பொழுது தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் விழுகிறார்கள். இது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாபா வந்து கலியுகத்தோட முடிவு, சத்தியுகத்தோட ஆரம்பமாகிய சங்கமத்துல வருகிறார்.
ராவணன் சொல்லிட்டு இப்ப பாபா எப்ப வரார் சொல்றாரு, ராவணன் திரேதா மற்றும் தாபரயுகத்தி சங்கமத்துல வருகிறான். ரெண்டு சங்கமம் இருக்குது சிஸ்டர், கலியுகமும் சத்தியுகமும் ஆரம்பிக்கிற யுகம் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான சங்கமமா இருக்குது. அந்த நேரம் தந்தை வாரேன், உங்களை தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையானவர்களா ஆக்குறேன். இதுக்கு பேரு தான் புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்ல முடியுமே தவிர, திரேதா யுகத்துல இருந்து துவாபர யுகத்துல ஒரு சங்கமம் இருக்குது. அங்க தேவி தேவதைகளா வாழ்ந்த நீங்க வாம மார்க்கத்துல போயிட்டீங்க, அதாவது ராவணனுடைய ராஜ்யத்துக்கு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு வசமாகி வாம மார்க்கத்துக்குள்ள போனீங்க. அது எந்த சங்கமம்னு சொல்றாரு, திரேதா யுகத்திலிருந்து துவாபர யுகம் வரக்கூடிய சங்கமம், அது தீமை நடக்கக்கூடிய யுகம் அப்படிங்கறது சொல்றாரு. தீமை நடந்த ஒரு தவறான புரிதலால ஏற்பட்ட வாம மார்க்கம் அப்படிங்கறது சொல்றாரு. அத சங்கம் அது நன்மை செய்யக்கூடிய யுகம்னு சொல்ல முடியாது. தந்தை வந்த இந்த சங்கம யுகம், அதாவது கலியுகத்திலிருந்து சத்தியுகம் வருது இல்லையா, அந்த சங்கமத்தை தான் நன்மை நடக்கக்கூடிய யுகம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. பாபா கலியுகத்தோட முடிவு சத்தியுகத்தை ஆரம்பமாகிய சங்கமத்துல வருகிறார், ராவணன் திரேதாசு துவாபர யுகத்தோட சங்கமத்துல வருகிறான். அந்த சங்கமத்துக்கு நன்மை நடக்கும் நேரம் என்று கூற முடியாது, அது தீமை விளைவிக்கும் நேரம் என்று கூறலாம். பாபாவோட பெயரே நன்மை செய்யக்கூடியவர், துவாபர யுகத்தில் இருந்தே தீமை நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகிறது. பாபா சைத்தன்ய விதை வடிவமாக இருக்காரு, அவருக்கு முழு மரத்தப்பட்டு ஞானம் இருக்கு. அந்த விதை கூட சைத்தன்யமா இருந்தால் தனக்குள் இருந்து மரம் எப்படி வருகிறது என்பதை புரிய வைக்கலாம். ஆனா ஜடமும் இருப்பதா சொல்ல முடியாது. பாபா விதையா இருக்காரு, மறைமுகமா இருந்து இது சொல்றாருன்றாரு. இல்ல, பாபா வந்து சைத்தன்யமான விதையா இருக்காரு, ஆத்மா. அந்த விதைக்குள்ளதானே இத்தனை ரகசியம் இருக்குது, அந்த கல்ப விருட்சத்தின் ரகசியங்கள் இதுல தானே இருக்குது, இந்த விதைக்குள்ளதானே இருக்குது, பரமாத்மாங்கிற விதைக்குள்ளதானே இருக்குது. இது சைத்தன்ய விதையா இருக்குது. அந்த விதை வந்து பரமாத்மாவுடைய பிரம்ம பாபாவுடைய சரீரத்துல வந்து பிரவேசமாகி இவ்வளவு விஷயத்தையும் சொல்லுது, அவரை விதை சொல்லி சொல்றாரு. இந்த ரகசியத்தை சைத்தன்யமா நான் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உயிரோட்டமா ஓடி வரேன் நானு பரந்தாம வீட்டிலிருந்து. ஜடமான விதைக்கு அந்த விஷயங்கள்லாம் எப்படி புரிய வைக்க முடியும், அது ஸ்தூலமாவில இருக்குது, அதுக்கு உயிரோட்டமும் கிடையாது, மனம் புத்தி சம்ஸ்காரம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த விதைக்குள்ள ஒரு பதிவு இருக்குது. மரத்தை பூமியில விதைச்சோம்னா என்ன ஆகுது, மரம் முளைக்குது, முதல்ல சின்ன மரமா வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா பெரிய மரமா வருது இல்லையா. கொஞ்சம் சின்ன மரமாவுக்கு கொஞ்சம் இலைகள் இருக்கும், பெரிய மரமா வந்து நிறைய இலைகள் வருது இல்லையா. அதுக்கும் வேர் பகுதி இருக்கு, தண்டு பகுதி இருக்குது, கிளை இலை எல்லாம் இருக்குது இல்லையா, பூ கனி காய் எல்லாம் இருக்குது இல்லையா. அதால புரிய வைக்க முடியாது அந்த சின்ன விதையால. இத சைத்தன்யமா விதையா இருக்க இல்லையா, அப்பா அப்பாவாலதான் இந்த விஷயத்த புரிய வைக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. புரியுது பிரதர், நமக்காக வர்றாரு, அங்கேந்து ஓடி வராரு. சைத்தன்யமானவர் உயிரோட்டமா ஓடி வராருன்றாரு, உயிரோட்டமானவர். மத்ததெல்லாம் ஜடம், ஜடம் ஜடம். இவர் உயிரோட்டம், இவர் சைத்தன்யம். சைத்தன்யம்னா பிரதர் உயிரோட்டம், உயிரோட்டம். அதான் மனம் புத்தி இருக்கக்கூடிய ஒரு விதை, அதுல மனம் புத்தி எல்லாம் கிடையாது அந்த விதையில. நம்மளும் அதே தானே பிரதர். ஆமா, நம்மளும் அதே போல விதைகள் தான், ஆனா சரீரத்துல இருக்கும் அவ்வளவுதான். சரீரத்துல இருக்கும் அவ்வளவுதான். அதான் சொல்றேன் பாருங்க, அந்த விதை கூட சைத்தன்யமா இருந்தா தனக்குள் சில டைம் மரம பார்க்கும் போது தோணும் பிரதர். அதுதான் இப்ப பாபா சொல்லியிருக்க, மரம் இது தேமேன்னு நின்றுட்டு இருக்கு, வாட்டுக்கு வளருது மரம் காய். அதேதான் நம்மளும் தேமேன்னு இருக்கும், ஆனா உயிரோட்டமா உடம்புல இருக்கும். கரெக்ட், அதான் சொல்றாரு பாபா. விதை கூட சைத்தன்யமா இருக்கு, தனக்குள்ள இருந்து மரம் எப்படி வருது என்பதை புரிய வைக்கலாம். ஆனா ஜடமாக இருந்தா சொல்ல முடியாது, விதை விதைப்பதனால் முதலில் சிறிய மரம் வருது என நாம் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பெரியதாகி பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆனா சைத்தன்யமானது, சைத்தன்யமானதுதான் அனைத்தையும் தெரிவிக்க முடியும். இன்று உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்காங்க, சந்திரனை அடைய முயற்சி செய்யறாங்க, இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. சந்திரனை நோக்கி எவ்வளவு உயரத்துல லட்சக்கணக்கான மைல் கடந்து சந்திரன் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக செல்கிறார்கள். சமுத்திரத்தில் எவ்வளவு ஆழம் வரை சென்று ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஆனா முடிவை அடைய முடியவில்லை. தண்ணீர் தண்ணீர் தான், விமானத்தின் மேலே செல்கிறார்கள், அது திரும்பி வரும் அளவுக்கு பெட்ரோல் நிரப்ப வேண்டும்.
ஆகாயம் எல்லையற்றது அல்லவா, கடல் கூட எல்லையற்றது. இந்த எல்லையற்ற ஞான கடலை போன்று அது தண்ணீரின் எல்லையற்ற கடல், ஆகாய தத்துவம் எல்லையற்றது என்றாரு, பூமியும் எல்லையற்றது, சென்று கொண்டே இருக்கும். கடலுக்கு அடியில பூமி இருக்கு. அப்பா பாபா இன்னைக்கு நிறைய சொல்றாரு, கடலுக்கு அடியிலயும் பூமி இருக்கான். மலை மலை எதன் மீது நிக்குது? பூமியின் மீது நிற்கிறது. பிறகு பூமியை தோண்டி கொண்டே சென்றால் மலை வருகிறது, அதற்கு கீழே தண்ணீர் வருகிறது. கடல் பூமியின் மீது இருக்கு. பாபா இந்த ஹிஸ்டரி எடுக்கிறாரா? அப்பா ஞான கடலா இருக்கேன், ஆனா அங்க பாருங்க அப்பாவோட நினைவார்த்தம் இங்க ஸ்தூல கடல் ஒண்ணு இருக்குது, அதுவும் கூட எல்லையற்றதா இருக்குது பாருங்களேன். தண்ணீர் எவ்வளவு தூரத்துக்கு ஆழத்தை போய் செக் பண்றதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் முயற்சி பண்றாங்க, போறாங்க போறாங்க போறாங்க, கடலோட ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத சொல்றாரு. பூமியை தோன்றாங்க தோன்றாங்க தோண்டிக்கிட்டே இருக்காங்க, பூமிக்குள்ள போயாது என்ன இருக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு தோண்டிக்கிட்டே இருக்கும்போது உள்ள மழை வந்துருது அப்படிங்கிறாரு. மழை வெளியே இருக்குது, பூமிக்கு தோண்டிக்கிட்டே போனாலும் அங்கேயும் மழை வந்துருது அப்படிங்கிறாரு. அந்த மழையை என்ன தோண்டிக்கிட்டே போனா அந்த மலைக்கு வந்து தண்ணி வேற வெளியே வந்துருது, அப்ப எதையுமே அவங்களால கண்டுபிடிக்கிறதே முடியல அப்படிங்கிறாரு. இந்த கடல் எங்க முடியுது, இந்த பூமி எங்க முடியுது அப்படிங்கறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியறது இல்லை அப்படிங்கிறாரு. இந்த வானம் கூட பாருங்க, வானம் கூட எல்லையற்றதா இருக்குது, எல்லையற்ற விஷயமா தானே இருக்குது. இது விமானத்துல போனா கூட போயிட்டு திரும்பி இறங்குறதுக்கு பெட்ரோல் தேவைப்படுது, அதுவும் இங்க இருந்து கிடைக்குது, இந்த பூமியில இருந்து கிடைக்குது, அவ்வளவுதான். மந்திரங்களை வேற எதையும் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அங்க அது இருக்குதா இது இருக்குதான்னு பார்க்க முயற்சி செய்யறாங்க, எதையுமே மனிதர்களால கண்டுபிடிக்கிறதே முடியறது இல்லை அப்படிங்கிறார். இவங்களை பாருங்க, எல்லைக்கு உட்பட்ட இந்த விஷயங்களுக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க, ஆனா தந்தை எங்க இருந்து வந்திருக்காரு? எல்லையற்ற பரந்தாமத்துல வீட்டுல இருந்து வந்திருக்காரு. நீங்க கூட அங்க இருந்துதான் வந்திருக்கீங்க, அத கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கறத கேக்குறாரு. அடுத்து பாபா சொல்றாரு, பிறகு பூமியை தோண்டி கொண்டு சென்றால் மழை வரும், அதற்கு கீழே தண்ணீர் வரும். கடல் பூமியின் மீது இருக்கு, எவ்வளவு தூரம் பூமி இருக்கு என்பதுக்கு முடிவு கிடையாது. பரமபிதா பரமாத்மா எல்லையற்ற தந்தையை முடிவற்றவர் என கூற மாட்டோம். மனிதர்கள் ஈஸ்வரன் முடிவற்றவர், மாயாவும் முடிவற்றது என கூறுகிறாங்க. ஆனா ஈஸ்வரனை அந்தம் இல்லாதவர் என கூற முடியாது. மற்றபடி ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் சொல்லிருக்காங்க இல்லையா, அனாதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம கூட அழிவற்றவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் எப்படி அழிவற்றவரா இருக்கிறோம் நாம கூட அழிவற்றவரா இருக்கோம் அப்படிங்கறத சொல்ல வர்றப்பான். ஈஸ்வரனை அந்தம் இல்லாதவர் என கூற முடியாது. மற்றபடி இந்த ஆகாயம் முடிவற்றது, இந்த தத்துவம், இந்த தத்துவங்கள் ஆகாயம் காற்று இந்த ஐந்து தத்துவங்களும் சமோ பிரதானமாக மாறி இருக்கு. ஆத்மா சமோ பிரதானமாக இருக்கு, தந்தை சதோ பிரதானமா மாற்றுகிறார். எவ்வளவு சிறிய ஆத்மா 84 பிரிவு எடுக்குது, இந்த சக்கரம் சுழ்ந்து கொண்டு இருக்கும், இது அனாதி நாடகம், இதற்கு முடிவு கிடையாது, இது பரம்பரையா சென்று கொண்டு இருக்கு. எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்று கூறினால் பிறகு முடிவும் இருக்கும். எப்போதிலிருந்து புதிய உலகம் ஆரம்பமாகியது, பிறகு பழையதாகிறது, இந்த 5000 வருடத்தோட சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும் என்பதை எல்லாம் புரிய வைக்க வேண்டும். இப்போ நீங்க புரிந்து கொண்டீங்க, அவர்கள் பொய் கூறி விட்டனர். சத்தியுகத்தின் ஆயில் இவ்வளவு வருடங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, மனிதர்கள் அவற்றை கேட்டு உண்மை என நினைக்கிறார்கள். பகவான் எப்போது வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் என்பது தெரியாது. நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்காதவரை தெரியாத காரணத்தால் கலியுகத்தோட ஆயில் 4000 வருடங்கள் இன்னும் இருக்கு என கூறுகிறார்கள். இப்போது நீங்க நாற்பதாயிரம் வருடங்கள் இன்னும் இருக்கிறது என கூறுகின்றார்கள். இப்போது நீங்கள் கல்பத்தின் ஆயுள் 5000 வருடம் தான் என சொல்கிறீர்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது என்பதை புரிய வைப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். நம்ம எதுக்கு நிமித்தமா இருக்கோம்னு சொல்றாரு பாருங்க, மொத்தமாவே 40,000 வருஷங்கள் இன்னும் இருக்குது கலியுகம் முடியறதுக்குன்னு சொல்றாங்க. கலியுகம் முடியறதுக்கே அவ்வளவு வருஷம் இருக்குதான், மொத்தம் கல்பமும் லட்சக்கணக்கான வருஷங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, வெறும் 5000 வருஷம் தான் நாடகம், முழு நாடகமும் அதுவும் அனாதி ட்ராமா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை தான் எல்லையற்றதுன்னு சொல்றோம். ஏன்னா எத்தனை தடவை இந்த கல்பம் சுத்தி வந்திருக்குதுன்னு நமக்கே தெரியாது, அதை தான் எல்லைக்குள்ள நடக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. கல்ப கல்பமா இந்த நாடக சக்கரம் சுத்திக்கிட்டு தானே இருக்குது. நம்ம கூட சொல்றோம் இல்லையா, ஆத்மாவும் அழியாது பரமாத்மாவும் அழிவற்றவர், இந்த ட்ராமா கூட அழிவற்றது. ஆத்மா இந்த உலக நாடகத்துல வந்து பாட்டு பிளே பண்ணுது அப்படின்னா
ஆத்மா எப்படி அழிவற்றதோ அதே போல அவங்க பண்ணக்கூடிய இந்த பார்ட்டும் கூட அழிவற்றதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த அஞ்சு யுகமும் மாறி மாறி சுத்தி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்பா நாலு யுகத்துல வர்றதுல சங்கம யுகத்துல வந்து தந்தை உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க உண்மையை சொல்றதுக்கு நிமித்தமா இருக்கீங்க, இந்த நாடக சக்கரம் 5000 வருஷம் தான் அப்படின்னு, ஆனா அவங்க போய் கூறிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இதைத்தான் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல, அதனாலதான் உங்களுக்கு வைராகியம் ஏற்படுறதில்ல, தூய்மையாகிறதுக்கு ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அஞ்ஞான உறக்கத்தை தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாமே இதுதான். இன்னும் 40,000 வருஷம் இருக்கல கலியுகம், அப்புறமே நாங்க முயற்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். மனிதர்களுக்கு பணம் கிடைக்குது, பிறகு செலவு செய்யறாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பைசா கொடுத்து விட்டு செல்கிறேன் என பாபா இப்போது கேட்கிறார். பக்தி மார்க்கத்துல நிறைய பொருள் இருக்கா, மனிதர்களுக்கு வந்து பணம் கிடைக்குது அதனால, ஆனா அதை வச்சு நீங்க செலவு பண்றீங்க, பாபா சொல்றாரு நான் உங்களுக்கு எவ்வளவு பைசா கொடுத்துட்டு செல்றேன். ஆயுளும் அதிகரிக்குது, என்னுடைய செல்லமான குழந்தைகளே ஆயுஷ்மான் பவ என பாபா கூறுகிறார். அங்கே உங்களின் ஆயுள் 150 வருடம், ஒருபோதும் காளான் உங்களை சாப்பிட முடியாது. பாபா வரம் அளிக்கிறார், உங்களை ஆயுள் நிறைந்தவரா மாற்றுகிறார், நீங்கள் அமரராவீர்கள். அங்கே ஒருபோதும் அகால மரணம் கிடையாது, நீங்கள் மிகவும் சுகமுடையவராக இருப்பீங்க, எனவே அதுக்கு சுகதாமம் என்று பெயர். ஆயுளும் அதிகமா இருக்கும், செல்வமும் நிறைய இருக்கும், நிறைய சுகமும் இருக்கும். கீழான நிலையில் இருந்து மிக உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புத்தியில் இப்போ இருக்கு. அது மிகச்சிறிய மரம், அங்கு ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி தான் இருக்கும், அதுக்கு தான் அமைதி நிலவும் உலகம் என கூற முடியும். முழு உலகத்திலும் நான் தான், முழு உலகத்திலும் நாம் தான் நடிகர்கள், இதை உலகம் அறியவே இல்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் நாம் எப்போதிலிருந்து நடித்து வந்திருக்கிறோம் என்பதை கூறட்டும். இப்போது கொண்டையாக உங்களுக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பாபாவிடமிருந்து என்ன கிடைக்குதோ அது வேறு யாரிடமும் கிடைக்காது என்று பாட்டில் கூட இருக்கு. முழு பூமி, முழு ஆகாயம், முழு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறார். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கே அதிபதியா இருந்தனர். பிறகு வந்த ராஜாக்கள் பாரதத்துக்கு மட்டும்தான் ராஜாக்கள். பாபா கொடுப்பதை வேறு யாரும் கொடுக்க முடியாது. பாபா தான் வந்து பிராப்தி அடைய வைக்கிறாரு. இந்த ஞானம் முழுவதையும் புத்தியில் வைத்துக் கொண்டால் போதும், பிறருக்கு புரிய வைக்க முடியும். இவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது யார் புரிய வைக்க முடியும்? யார் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்காங்களோ அவர்களே. பாபா தன்னிடம் வருபவர்களை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்கிறார். 5 குழந்தைகள் என்னுடையவர்கள், மேலும் 6வது குழந்தை சிவபாபா என்றால் நிச்சயமா எல்லோரையும் விட பெரிய பிள்ளை அல்லவா? சிவபாபானுடராகி விட்டீர்கள் என்றால் பிறகு சிவபாபா தனது குழந்தையாக்கி உலகத்துக்கே அதிபதியாக்குறாரு. குழந்தைகள் வாரிசாக விடுகிறார்கள். இந்த லட்சுமி நாராயண் சிவபாபாவோட முழுமையான வாரிசு அவர்கள். போன பிறகு சிவபாபாவுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள். எனவே சொத்து நிச்சயமா குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். என்னை வாரிசாக்கி கொண்டால் வேறு யாரும் கிடையாது என பாபா கூறுகிறார். பாபா இது அனைத்து உங்களுடையது, பிறகு தங்களுடையது, அனைத்து எங்களுடையது என கூறுகிறார்கள். தாங்கள் எனக்கு முழு உலகத்தோட ராஜ்யபதியோட ஆசையை கொடுக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களிடம் என்ன இருந்ததோ அதை கொடுத்து விட்டீர்கள். நாடகத்தை நிச்சயிக்கப்பட்டிருந்தது அல்லவா? அர்ஜுனனுக்கு விநாசம் காட்டப்பட்டது. 4 புஜங்களை உடையவரும் காட்டப்பட்டது. அர்ஜுனன் வேறு யாரும் இல்லை, இவருக்கு தான் காட்சி கிடைத்தது. ராஜ்யம் கிடைத்தது என்றால் ஏன் சிவபாபாவை வாரிசாக்க கொள்ளக்கூடாது? அவர் பிறகு நம்மை வாரிசாக்கி கொள்கிறார். இந்த வியாபாரம் மிகவும் நன்றா இருக்குது. ஒருபோதும் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை, அனைத்தையும் மறைமுகமாக கொடுத்து விட்டார். இதற்குதான் குப்தம் தானம் என்று பெயர். இவருக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்கும் என்ன தெரியும்? சிலர் இவருக்கு வைராகியம் வந்துவிட்டது, சன்னியாசி ஆகிவிட்டார் என நினைத்தனர். இந்த பெண் குழந்தைகள் கூட 5 குழந்தைகள் தன்னுடையது, மேலும் இன்னொரு குழந்தையாக இவரை ஏற்றுக்கொள்வோம் என்கிறார்கள். இவர் அனைத்தையும் பாபா முன்பு வைத்து விட்டார். இதன் மூலமா சேவை நடக்கட்டும். பாபாவை பார்த்து அனைவருக்கும் எண்ணம் தோன்றியது. அவர்களும் வீடு வாசலை துறந்து ஓடி வந்தனர். அங்கிருந்துதான் பிரச்சனையை ஆரம்பமாகியது. வீடு வாசலை துறப்பதற்கான தைரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வட்டி உருவாகியது. ஏனென்றால் அவர்களுக்கு தனிமை நிச்சயம் தேவைப்பட்டது. சாஸ்திரங்கள் கூட எழுதப்பட்டிருக்கு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவு வரக்கூடாது என்று. நண்பர்கள், உறவினர்கள் போன்ற நினைவும் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் ஆத்மா பதித்தமாக இருக்கு, அதை தூய்மையாக ஆக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையா இருக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். இதுதான் கஷ்டம் வருகிறது. இது கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்படுத்தக்கூடிய ஞானம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் ஒருவர் தூய்மையாக இன்னொருவர் தூய்மையாகவில்லை என்றால் சண்டை ஏற்படுது. இவர்கள் அனைவரும் அடி வாங்குகிறார்கள். ஏனென்றால் திடீர் என்று புதிய விஷயம் தோன்றியதல்லவா? என்ன ஆயிற்று, இத்தனை பேர் ஓடுகின்றனர் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று கூறினர்.
இவ்வாறு தங்களுடைய வீடு வாசலை துறந்து ஓடும் அளவுக்கு எப்பொழுதுமே நடக்கவில்லை. நாடகத்தில் இந்த அனைத்து சாஸ்திரமும் சிவபாபாவினுடையதாகும். இதுவரைக்கும் சொல்லும் நாடகத்துல இந்த அனைத்து சரித்திரமும் நாடகத்தில் இந்த அனைத்து சரித்திரமும் சிவபாபாவினுடையதாகும். அங்க சொர்க்கம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் நிறைஞ்சதா இருக்குது, ஆரோக்கியம் நிறைஞ்சதா, செல்வம் நிறைஞ்சதா, சுகம் நிறைஞ்சதா இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்துக்கு தான் தந்தை உங்களை அதிபதி ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உங்களை அதிபதி ஆக்குகிறேன் அப்படின்னு பைபிள்ல கூட இருக்குது, குரான்ல கூட இருக்குது. அதைத்தான் அப்பா சொல்றாரு, உங்களை நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. இங்க எல்லாமே கிடைக்குது அங்க சொர்க்கத்துல. ஆனா இங்க பாருங்க, இங்க எல்லாமே எப்படி இருக்குது? ஆரோக்கியமற்ற நிலை, செல்வம் இல்லாத நிலை, சுகமே இல்ல, மொத்தமா துக்கம் தாமமா இருக்குது அப்படிங்கறத சொல்ற. இதுக்கும் அதுக்கும் கம்பாரிசன் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும், உங்ககிட்ட இருக்கதெல்லாம் தந்தைக்கு அர்ப்பணம் செஞ்சிருங்க அப்படிங்கறத சொல்ற. அதான் ஒரு அஞ்சு பெண் குழந்தைங்க இருக்குதான் ஒரு அம்மாவுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஞ்சு பெண் குழந்தைங்களும் என்னுடைய இதுதான், அதெல்லாம் தந்தைக்கு நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆறாவதா, இந்த சிவபாபாவை நான் என்னுடைய குழந்தையா மாத்திக்கிட்டேன், அப்ப என்னுடைய வாரிசா நான் மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப என்னாச்சு, நான் என்னுடைய இதப்புறம் சிவபாபாவுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துட்டேன், அப்ப அவருடைய இதப்புறம் தன்னுடையதான் மாத்திக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே போல பிரம்ம பாபாவும் சொல்றாரு, நானும் கூட அவரு பிரம்ம பாபாவை சிவபாபா சொல்றாரு, உதாரணமா சொல்றாரு. இவரும் கூட பாருங்க, எல்லாத்தையுமே சிவபாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டாரு, அதனாலதான் இவர் முழு உலகத்துக்கும் ராஜ்யம் கிடைக்குது இவருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. குப்த தானம் செய்துட்டாரு, அதனாலதான் குப்தமாவே அவருக்கு எல்லாமே ஆஸ்தி ரூபத்துல சொர்க்கத்துல கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அந்த யக்யம் ஆரம்பிச்ச காலத்துல அங்க மாதா ஃபுல்லா அங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க ஃபுல்லா யக்யத்துல வந்து சரணர் ஆனாங்க இல்லையா. அப்ப மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கடல, வந்திருக்குது சிவ பகவான் வந்திருக்காரு, வந்து நமக்கு ஞானம் கொடுத்து நம்மளை தூய்மையாக்குறாரு, சொர்க்கத்துக்கு தகுதி உடையவரா மாத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த மனிதர்கள் புரிஞ்சுக்கிடல அப்படிங்கறத சொல்றாரு. பாபா சொல்றாரு, வீட்டுல இருந்தாலும் தாமரை மலருக்கு போல தூய்மையா வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தர் தூய்மையாகிறாங்க, இன்னொருத்தர் தூய்மையாகிறது இல்ல. மனைவி தூய்மையாகிறாங்க, கணவன் தூய்மையாகல அப்படின்னா அப்புறம் மனைவிமார்களை போட்டு துன்புறுத்துறாங்க இல்லையா, அடிபதையெல்லாம் விழுகுதுன்னு சொல்றாரு. அப்ப மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கல, இது கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஞானமா இருக்குது அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசியிருந்திருக்காங்க. அதை சொல்றாரு அப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு, அதுவும் கூட டிராமா படி நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நாடகத்தின் அதான் எல்லாம் இவருக்கு கூட என்ன ஆயிருச்சு, இவர் ஏன் இப்படி எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டாரு சிவபாபாவுக்காக அப்படின்னு பிரம்ம பாபா கூட கேட்டிருக்காங்களாம். அவர் சொல்றாங்க, அவர் சன்னியாசி ஆயிட்டாரு போல. சன்னியாசி ஆயிட்டாரு போல, இவருக்கு வைராகியம் வந்துருச்சு, அதனாலதான் முழுமையா யக்யத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சிவபாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாருன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்றாரு. எல்லாரும் சுத்தி இருக்கவங்களாம் தப்பா பேசிருந்துருக்காங்க. அங்க சரண்டர் ஆன மாத்தாக்கள் தாய்மார்களையும் அங்க கன்னியர்களையும் தப்பா பேசியிருந்திருக்காங்க, ஊர்ல இருக்கவங்க பிரம்மா பாபாவையும் தப்பா பேசியிருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்ற. இருந்தாலும் மனிதர்கள் எதையும் புரிஞ்சுக்கல, ஆனா உண்மையிலே நடந்தது சிவபகவானுடைய இது லீலை அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நாடகத்துல இந்த அனைத்து சரித்திரமும் சிவபாபாவினுடையது ஆகும். சிலர் வெறும் கையோடு ஓடினார், இதுவும் விளையாட்டு, வீடு வாசல் அனைத்தையும் விட்டு விட்டு ஓடினர், எதுவுமே நினைவில் இல்லை, இந்த சரீரம் மட்டும் இருக்குது, இதன் மூலமா வேலை செய்ய வேண்டும், ஆத்மாவை நினைவு யாத்திரனால் தூய்மையாக மாற்ற வேண்டும், அப்போதுதான் தூய்மையான ஆத்மாக்கள் வீட்டுக்கு போக முடியும், சொர்க்கத்தில் அசுத்தமான ஆத்மா போக முடியாது, சட்டம் கிடையாது, முக்திதாமத்தில் பவித்திரமாகத்தான் வேண்டும், தூய்மையாக மாறுவதில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது, ஏதாவது சத்சங்கத்து போக வேண்டும் தடைகள் கிடையாது, எங்க வேண்டுமானாலும் சென்றனர், இங்க தூய்மையின் காரணமாக தடைகள் ஏற்படுகிறது, தூய்மை ஆகாம வீட்டுக்கு போக முடியாது என பாபா புரிந்து கொள்கின்றனர், அதான் போக முடியாது என புரிந்து கொள்கின்றனர் அனைவரும். மற்ற சத்சங்கத்துக்கு போறதுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது, ஏன்னா வேற எங்கேயும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டியது இல்ல, கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா தூய்மையை கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. அதனாலதான் பாருங்களேன், நம்ம சென்டர்ல குறைவான ஆத்மாக்கள் தான் வருவாங்க பாடம் படிக்க. மற்ற இடத்துல பாருங்க, கூட்டம் கூட்டமா குடும்பமா போயிட்டு இருப்பாங்க,
அங்க இருக்க குருமார்கள் ஒரு தடவை சொல்ல சொன்ன எல்லாரும் தூய்மையை கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு சொன்ன என்ன ஆகும்? அவ்வளவுதான். அவங்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எதுக்காக அப்பா சொல்றாரு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அப்படின்னா, தூய்மையாகாம முக்தி தாமம் போக முடியாது, ஜீவன் முக்திக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையாகாம, ஏன்னா ரெண்டுமே தூய்மையான உலகம், முக்திக்கு போனாலும் அது தூய்மையான உலகம், தூய்மையற்ற ஆத்மா கலங்க பிரவேசம் ஆகிறதுக்கு சட்டம் இல்லை சிறிது உணவு பதவி கிடைக்கும், தண்டனை அடையவில்லை என்றால் நல்ல பதவி கிடைக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இனிமையான குழந்தைகளை நீங்க என்னிடம் வர வேண்டும் என பாபா கூறுகிறார். இதை இந்த பழைய உடலை விட்டுருங்க, தூய்மையான ஆத்மா மாறி வரணும். ஐந்து தத்துவங்களும் சதோ பிரதானம் ஆகும் போது உங்களுக்கு உடல் சதோ பிரதானமா கிடைக்கும், அனைத்தும் உள்ளுக்குள் சென்று புதியதா மாறிவிடும். உடலும் சதோ பிரதானமா கிடைக்கும், அனைத்தும் உள்ளுக்குள் சென்று புதியதாக மாறிவிடும். பாபா இவருக்குள் வந்து அமருவது போல ஆத்மா எந்த துன்பமின்றி கர்ப்ப மாளிகையில் சென்று அமரும். பிறகு வெளியே வரும்போது மின்னல் மின்னுவது போல பிரகாசிக்கும். ஏனென்றால் ஆத்மா தூய்மையா இருக்குது அல்லவா. இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நல்லது. ஆத்மா எப்ப தூய்மையாகுதோ அப்ப உங்களுக்கு சரீரம் கூட தூய்மையானதா மாறிடும். இப்ப எப்படி பிரம்மா பாபா உடம்புல சிவ பாபா பிரவேசம் ஆகிறாரு, ஈஸியா வந்துட்டு ஈஸியா போறாரோ, அது போல சொர்க்கத்துல நீங்க கர்ப்ப மாளிகையில தாயின் கர்ப்பத்துல போய் அமருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சுலபமா இப்ப எப்படி சிவ பாபா வந்துட்டு போறாரு பிரம்ம பாபா உடல்ல, அது போல ஆத்மா அந்த கர்ப்ப மாளிகையில போய் சுலபமா அமரும். கர்ப்ப மாளிகையில இருந்தது போல சுகமா அனுபவம் செய்யும் அந்த ஆத்மா. அப்புறம் வெளியே வரும்போது பிரகாசமா இருக்குமா, ஆத்ம பிரகாசம் இருக்குது இல்லையா, அது போல தேவதைகளுடைய சரீரமும் பிரகாசமா ஜொலிக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப எல்லாமே நிகழ்ல இருக்குது. ஆத்மா தூய்மையானா சரீரம் கூட தூய்மையாயிடும், சுகதாமத்துக்கு போயிடுவீங்க, சாந்தி தாமத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இன்னைக்கு முரளி ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காரு, தூய்மை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. தூய்மை, ஆமா, தூய்மையானதான் ரெண்டு உலகத்துக்கும் போக முடியும், அதனால தூய்மை ஆயிடுங்க அப்படின்றாரு. அப்பா உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன், நீங்க இப்போ இப்ப எங்க போகணும்ன்றத ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து நீங்க வரிசை கிரமத்துல வரும்போது முடிஞ்சிடும், அழிவு ஏற்பட போகுது, ஏற்படும். அதுவும் அதெல்லாம் பாட்னி கிளாஸ், ஹிஸ்டரி கிளாஸ், ஜியோகிராஃபி கிளாஸ்ல எடுத்தாரு. ஆமா ஆமா, நடுவுல அந்த கிளாஸ் இருக்கிறது. ஆமா ஆமா, டீச்சர் இல்ல எல்லாத்தையும் புரிய வைக்கணும் இல்லையா. ஆமா ஆமா, சரி ஓகே, சரி அடுத்து சொல்லுங்க. ஓகே, தாரணையில பாபா சொல்றாரு, ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக தனிமையில் பட்டியில் இருக்க வேண்டும்ன்றாரு. தனிமையில இருங்க அப்படின்றாரு. ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நண்பர் உறவினர் நினைவில் வரக்கூடாது. புத்தியில முழு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து புத்தியில முழு ஞானத்தையும் வைத்து பந்தனத்துல இருந்து விடுபட்டு மற்றவருக்கு சேவை செய்ய வேண்டும். பாபாவிடம் உண்மையிலும் வியாபாரம், உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். பாபா அனைத்தையும் குப்தமாக மறைமுகமாக செய்வது போல குப்தமா தானம் செய்ய வேண்டும். வரதானத்துல மாயோட பயங்கர ரூபத்தோட விளையாட்ட சாட்சியா பார்க்கக்கூடிய மாயா வென்றவர் ஆகுக. மாயாவை வரவேற்கக்கூடியவர்கள் அதனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. சாட்சியா இருந்து விளையாட்ட பார்ப்பதனால் மகிழ்ச்சி தான் ஏற்படும். ஏன்னா மாயா வெளியில் சிங்கம் போல உருவம் கொண்டிருக்கும், ஆனா அதுக்கு சக்தியே பூனாளவு கூட இல்லைன்றாரு. சக்தியே பூனாளவு இல்ல, நீங்க தான் என்ன செய், நீங்க தான் என்ன செய்வேன் எப்படி நடக்கும்னு பயப்பட்டு அதை பெரியதாக ஆக்கி விடுறீங்க. ஆனா என்ன நடந்து கொண்டிருக்குதோ அது நல்லதே, நல்லதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் என்ன நடக்க போதோ அது இன்னும் நல்லது நடக்க போகிறது என்ற பாடத்தை நினைவில் வைத்திருக்க சாட்சியா விளையாட்ட பாருங்க என்றால் மாயா வென்றவர், சாட்சியாக விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் மாயை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். நேத்தி விளையாட்டு சொன்னோம், அன்னைக்கு பாபா அதையே சொல்லிட்டாரு. மாயாவை வரவேற்கக்கூடியவங்களா இருக்கீங்க பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. வரவேற்கிறோமா மாயாவை, மாயா வரும் நமக்கு தெரியும். அப்ப மாயாவோட பயங்கர ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டோம், ஏன்னா நம்ம தானே மாயா வா மாயா அப்படின்னு கூப்பிடுறோம்.
அதுதான் பாரு அப்படின்னு அப்ப தைரியமா இருப்போம். ஏன் பயங்கர ரூபத்தை தான் காட்டும், கோபத்தை காட்டுவாங்க, அகங்காரத்தை காட்டுவாங்க, எல்லாரும் மனிதர்கள் ரூபத்திலான மாயை வரும். அப்ப அதோட பயங்கர ரூபத்தை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம், சாட்சியாகி விளையாட்டு போல பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்பதான் மகிழ்ச்சி ஏற்படும். இது கூட சொன்னோம் இல்லையா, கல்ப கல்பமா இந்த ஆத்மாக்கள் இப்படித்தான் பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் வருத்தப்படணும் இப்படி ஒதுங்கிடுறோம் பாத்தீங்களா சாட்சியா பாக்குறதுக்கு. அப்பதானே கோவம் அகங்காரத்தை காட்டும் போது இப்படி மட்டும் இது நடக்கலையே, எல்லாருக்கும் தானே நடக்குது, நமக்கு மட்டுமா நடக்க, எல்லாருக்கும் தான் நடக்குது, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அவ்வளவுதான் நடக்க போகுது இது. ஆமா, அப்ப விளையாட்டு போல பாக்குறீங்க, சாட்சியா மாறிட்டீங்கன்னா மாயாவோடைய விளையாட்டு எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது, மகிழ்ச்சியா அனுபவம் ஆகுது அப்படிங்கிறாரு, ஒரு என்டர்டைன்மெண்ட் போல அனுபவம் ஆகுது அப்படிங்கறத சொல்றாரு. ஜாலியா விளையாட்ட, பொழுது போலயா விளையாட்ட பாருங்க, இது போர் அடிக்குதான் கேப்பாரு. ஆமா, அது பாக்குறதுக்கு தான் சிங்கம் போல தெரியும் மாயா, ஆனா பூனை அளவு கூட சக்தி இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. நம்மளாலதான் அதுக்கு சக்தி கிடைக்குதுன்றாரு பிரதர். ஆமா ஆமா, இதான் பூனை அளவு கூட சக்தி இல்ல, ஆனா அது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படி யோசிச்சு யோசிச்சு நம்ம தான் பயப்படுறதுனாலதான் அது ரூபம் பெருசாயிடுது அப்படிங்கறத சொல்றாரு. சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி விட்டுறீங்க, உங்களுடைய மனம் புத்தினால அந்த மாயாவுடைய ரூபத்துக்கு ஜென்மம் கொடுத்து பெருசாக்கி விட்டுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன விஷயம், இப்ப என்ன விஷயம் ஞாபகம் இருக்கணும், இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்களா, அப்படி அகங்காரம் ஏற்படுதா உங்களுக்கு, சண்டை இப்படி ஆகிட்டு இருக்குதா அப்படின்னா என்ன நடக்கும்னு ஞாபகம் இருக்கணும். டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்பா சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த பாயிண்ட கொண்டுட்டு வரணும். அதைத்தான் நேத்து சொன்னேன், கல்ப கல்பமா இவங்க இப்படித்தான் பாட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுலயும் நன்மை இருந்தே இருக்கும் அப்படிங்கறதான் விஷயம். டிராமா பாயிண்ட் நன்மையையும் ஏற்படுத்தும், கல்ப கல்பமா இவங்க இதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போன கல்பத்திலயும் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுச்சு, கணக்குலக்கெல்லாம் முடிச்சு இப்பதான் போயிருக்காங்க, அதே போல இந்த கல்பத்திலயும் அவங்க பாட்டு நல்ல விதத்துலதான் முடிச்சுதான் போறாங்க எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதுல நன்மை இருந்தே இருக்குது, என்ன நடக்க போகுதோ அதுலயும் நன்மை இருந்தே இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இப்படி விலகியிருந்து சாட்சியாவ பாத்தீங்கன்னா மாயையை வென்றவர்களா மாறிடுவீங்க, உங்களுக்கு குசியும் அனுபவம் ஆகும், சங்கமயத்தையே ஜாலியா பாத்துட்டு ரசிச்சுட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் போல இருந்துட்டு போங்க அப்படிங்கறத சொல்றாரு. மாயைங்கிறது மாயையே கிடையாது, ஒரு விளையாட்டு விளையாட்டு பொருள் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில நமக்கு. கர்ம கணக்கு முடியுது, அதிகமாக்கிக்காதீங்க, கல்பம் கல்பமா இதுதான் நடக்கும். இத வந்து என்ன சொல்லணும், அதான் கோவப்படாதீங்க, கோபமும் படாதீங்க, எதுவும் பண்ணாது பாருங்க சாட்சி, அவ்வளவுதான். இப்ப டிவில பாக்குறோம் சிஸ்டர், டிவில ரெண்டு ஃபுட்பால் டீம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோ, மேட்ச் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்கவே, இங்கிட்டும் கோல் போடுவாங்க, இங்கிட்டும் கோல் போடுவாங்க, சரியா? நாம எங்க உட்காந்துருக்கோம், டிவிக்கு வெளியே தானே உட்காந்துருக்கோம், நாம உள்ள போய் பால் நம்ம அடிச்சு கோல் போட முடியுமா, போட முடியாதுல்ல, நம்ம ஒண்ணுமே பண்ணல, பாத்துட்டு கொஞ்சம் ஜாலியா விளையாடு. அதே போலதான் நீங்க ஜாலியா உட்காந்து பாத்துட்டு இருங்க, அது டிவி, இது ரியலா நடக்குது அவ்வளவுதான், நீங்க உள்ள போய் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. டிவி கூட நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆக முடியுமா, முடியாதுண்ணா. அதே போல இவங்க ரெண்டு பேரும் எதிரில யாரா சண்டை போடுக்குனா நீங்க போய் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, அதுவும் டிவி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதான் மாயாவை சாட்சியா பாத்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க எப்ப உள்ள போய் இன்டர்ஃபியர் ஆகுறீங்களோ அப்பதான் பெருசாயிடுது, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகுது, உங்க கணக்கை வழக்கு ஜாஸ்தி பண்றீங்க, தண்டனை அடையணும், விட்டுருங்க. ஆமா, இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சிஸ்டர், நம்ம யாருக்காவது போய் எங்க சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாங்கன்னா அவன நிப்பாட்ட சொல்லு, நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, சரியா? ஆமா, இன்னொருத்த என்ன சொல்லுவான், இல்ல அவங்கள நிப்பாட்ட சொல்லுங்க அப்புறம்தான் நான் நிப்பாட்டுவேன்னு, அப்புறம் மறுபடியும் மறுபடியும் மாத்தி மாத்தி பேசி மூணு பேருக்குள்ளயும் சண்டை எடுத்து அப்புறம் நம்மளும் வேலை மனச்சோர்வு உடையவரை ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம அமைதியை ஒதுங்கி வெளியிருந்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு அவங்களே அமைதியாயிடுவாங்க, நாமளும் அமைதியா இருக்கலாம் முடியும். அதுக்குதான் அப்ப சொல்றாரு சாட்சியா பாத்துட்டு இருங்க அப்படின்னு. உடையவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள், வீணான விஷயங்களை பொறுக்காதால் கேட்டு மற்றொன்றால் வெளியேற்றி விடுவார்கள். ஆமா, சகிப்பு தன்மை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்றார், பிறருடைய கருத்துக்களையும் அவர்களுடைய சுபாவத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறார்.
பொறாமை ஏன் வருது அப்படின்னா, இப்போ நான் ஒரு சேவாதாரி இருக்கேன், சரியா, என் கூட இன்னொரு சேவாதாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து என்னை பார்த்து என்கிட்ட வந்து அவங்க நல்ல சேவாதாரியாக இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி என்கிட்ட புகழ்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு பொறாமை இருந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட இருக்க குறைகளை உங்ககிட்ட சொல்லுவேன். ஆமாம், அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுனாக்கும், அவங்கள போய் இப்படி நடத்துக்கிட்டு இருக்காதிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும், வெறும் வாயில தான் அப்படி பேசுவாங்க, அவங்களோட கேரக்டர்லாம் எதுவும் சரியில்லை அப்படின்னு நான் தான் தப்பாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. எதனால நான் தப்பாக பேசுகிறத அர்த்தம், எனக்கு நீங்கள் அவங்கள புகழ்ந்து பேசுறது பிடிக்கல, அந்த பொறாமையின் காரணமாக நான் அவங்கள பற்றி உங்ககிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான், அந்த பிறருடைய கருத்து மற்றவர்களுடைய சுபாவம் அதெல்லாம் பார்த்து பொறாமைப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்கள பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறாங்கன்னா சரி, புகழ்ந்து பேசிட்டு போங்க, இல்ல ஒரு நேரத்துக்கு நீங்க இகழ்ந்து கூட பேசலாம், இன்னொரு சேவாதாரியை பத்தி என்கிட்ட வந்து இகழ்ந்து கூட பேசலாம். அப்ப இகழ்ந்து பேசும்போது என்ன ஆகுது, அப்புறம் நான் அந்த சேவாதாரியை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இவங்க இப்படிப்பட்டவங்க போல அப்படின்னு ஒரு இகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இகழ்ந்து பேசும்போது ஒரு பார்வையே தப்பான பார்வையா போயிடும் இல்லையா, இவங்க இவங்களை பத்தி இப்படி சொன்னாங்க அப்ப இவங்க இப்படிப்பட்டவங்களதான் இருப்பாங்க போல அப்படின்னு அப்போ ஒரு தப்பான பார்வையா மாறிடும் இல்லையா. அதுக்குத்தான் வீணான விஷயங்களை அடுத்தவங்க சொல்றாங்கன்னா இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுருங்க அப்படிங்கறத சொல்றாரப்ப. இப்படி ரெண்டு விஷயமும் நடக்கும், உன்னை இகழ்ந்தும் பேசுவாங்க, புகழ்ந்தும் பேசுவாங்க. சகிப்பு தன்மை உடையவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இகழ்ச்சியும் எடுத்துக்கூடாது, புகழ்ச்சியும் எடுத்துக்கூடாது, இகழ்ச்சியும் சகிச்சுக்கணும், புகழ்ச்சியும் சகிச்சுக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான சகிப்பு தன்மை உடையவர்கள்னு சொல்ல முடியும். அவங்க பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டாங்க, வீணான விஷயத்த ஒரு காதால கேட்டு மற்றொன்றால் வெளியேற்றி விடுவார்கள். ஆமா, அப்ப சகிப்பு தன்மைனா என்னன்னு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இகழ்ச்சியும் சகிச்சுக்கிடணும், புகழ்ச்சியும் சகிச்சுக்கிடணும். நம்ம அடுத்தவங்களை வச்சு சொன்னோம், நம்ம இப்ப நம்மளே யாராவது புகழ்ந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் நம்ம சகிச்சுக்கிடணும். நம்மள யாராவது இகழ்ந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் சகிச்சுக்கிடணும். அப்பனா தான் உண்மையாலே சகிப்புத்தன்மையுடையவருக்குன்னு அர்த்தம். நம்மளை புகழ்ந்து பேசும்போது அப்படி உச்சத்துல போயிடுறதும், நம்ம இகழ்ந்து பேசும்போது கீழா ஒரு அவமானத்துல சேர்ந்த போறதும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு. அதான் அப்ப சொல்லுவாரு அபிமானம் அவமானம் அப்படின்னு. புகழ்ந்து பேசுனா நமக்கு என்ன வந்துடும், அபிமானம் வந்துடும், நாங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுனா. இகழ்ந்து பேசணும்னா, இகழ்ந்து யாராவது நம்மள பேசுனாங்கன்னா அவமானத்தின் ஃபீலிங்ல போயிடுவோம். அப்ப ரெண்டையுமே எடுத்துக்கிடாதீங்க, ரெண்டையுமே எடுத்துக்கிடாத உங்க பேர் தான் சகிப்பு தன்மையுடையவர்கள் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். முக்கியமான சக்தி சரியா, அத நல்ல விதத்துல தாரணா பண்ணிக்கணும். அஷ்ட சக்திகள்ல சகிப்பு தன்மை, ஓகே, இது நமக்கு தெரியணும் இல்ல அந்த டைம்ல, இதுதான் சகிப்பு தன்மை வேணும் அப்படின்றதான் ஸ்லோகன்ல இப்ப பாபா வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு ஆத்மாக்களுக்கு. என்னன்னா அப்ப சொல்லுவாரு, இதுதான் இகழ்ச்சியிலையும் போக கூடாது, புகழ்ச்சியிலையும் போக கூடாது. அப்ப ரெண்டுக்கும் செய்யறாங்க, என்ன செய்யறது, சும்மா அப்படி வேடிக்கை பாக்கணுமா? ஒண்ணு செய்ய வேணாம், இகழ்ந்து பேசுறாங்களா அப்படிங்களாங்க, சரிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த காதல் வாங்கிட்டு அந்த காதல் விடுங்க தானே சொல்றாரு. சரி, மத்தவங்களை பேசினாலும் அப்படிதான் செய்யணும். புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்களா, ஆமாங்க நல்லா செய்வாதேன்னு சொன்னாங்கன்னா, ஆமாங்க நல்லா செய்வாதடி தான் அப்படின்னு சொல்லிடணும் நம்மளும். அவங்க அதைத்தானே எதிர்பார்க்கறாங்க, நல்ல செய்வாதாரியா, ஆமாங்க நல்லா செய்வாதடி தான், சரி அவங்கள பத்தி இகழ்ந்து பேசுறாங்களா அப்படிங்களாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சரின்னு சொல்லிட்டு போயிடணும் அவ்வளவுதான். நம்ம போய் அவங்ககிட்ட போய் அவங்க நல்லவங்க இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா, அவங்க கூட சேர்ந்து உட்காந்து புறணி பேசிட்டு இருக்கலாம் கூட தப்பு இல்லையா, அது இல்லட்டினா அவங்களுக்கு நல்ல விதத்துல புத்திமதி சொல்லணும்னா, இல்லங்க அவங்க பார்த்தே அப்படிதான் இருக்கும் போல, இல்ல நல்லவங்க தான் ஏதோ தெரியுன்னு, ஏதோ எல்லாருக்குள்ளயும் குறைகள் இருக்கதானே செய்யலாம், முயற்சியாளர்கள் தானே, சரி ஏதோ தவறா பேசியிருந்துருப்பாங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு தான் போகணும். நம்மளுடைய வேலை என்ன, சமாதான சுரூபமாயி எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுலதான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர, புகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் போய்கிட்டு இருக்க கூடாது. அதான் பேலன்ஸ் சொல்லுவாரு. எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க, நிவாரணம் செய்யுங்கன்னு சொல்லுவாரு இல்லையா, அதுக்கும் அர்த்தம் அதுதான்.
ஜானகி தாட்டி கிட்ட கூட வருவாங்களாம் பிரதர் மதுபன்ல, இவங்க இது பண்ணாங்க அது, எத்தனை பேரை அவங்க பாக்குறாங்க ஒரு நாளைக்கு, இல்ல நமக்கு ரெண்டு மூணு பேரை பாக்குறதுக்கே இவ்வளவு டெஸ்ட் பேப்பர்ன்றோம், அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க கூட 350 பேரு. அப்போ ஜானகிதாஸ் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்க, எதை சொல்லுவாங்க சார், பாபா பாத்துப்பாரு, போங்க போங்க பாபா பாத்துப்பாரு. அவங்க ஆமா அடுத்தடுத்து சேவை இருக்கும்ல சிஸ்டர், அவங்களும் கவனம் கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்கற நேரத்துல அட்வைஸ் கொடுப்பாங்க, இல்ல மொத்தமா முரளி சொல்ற இடத்துல இந்த காரியங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. மேலையும் போயிடாதீங்க கீழையும் போயிடாதீங்க, கரெக்டா ஸ்ரீமத்துங்கிற கோட்டு மேலையும் நடங்கன்னு சொல்லுவார் அப்பா. அதான் பேலன்ஸ் சொல்லுவார், அந்த பேலன்ஸ்ல இருக்கும் போதும் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படியே மேல போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒருத்தருக்கு நல்லவங்களா மாறிடுவீங்க, ஒருத்தவங்களும் கெட்டவங்களா மாறி போயிடுவீங்க, அப்ப பிளெஸிங்ஸ் கிடைக்காம போயிடும் இல்லையா. ஆக்சுவலா பேலன்ஸ் செய்ய தெரியல அப்படின்னா நம்ம அபிமானமும் வரும் அவமானமும் வரும், அப்புறம் எது நம்ம அதுல இருந்து திரும்ப வெளியில வர்றதுக்கு திரும்ப நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கணும், அது பிரச்சனை ஆயிடும் இல்லையா. அதுக்குதான் அப்பா சொல்ற அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், அதனாலதான் அப்பா சொல்லுவாரு நிர் அகங்காரி அப்படிங்கிற அந்த மென்ஷன் பண்ணி சொல்றது, காரணமே அந்த அகங்காரத்தின் தன்மையை பத்தி தான் சொல்றாரு. நிராகாரி நிர்விகாரி நிர் அகங்காரின்னு சொல்றாரு இல்லையா, அந்த நிர்விகாரின்னு சொல்லும் போதே அகங்காரம் நம்மளோட லாஸ்ட் போக போது ஞாபகம் இருக்கணும் இருக்காரு பாபா. அதுதான் அதான் நிர் அகங்காரி அப்படிங்கிற அந்த ஒரு அபிமானம் வந்துருச்சுனாலும் நம்மள மாயா பக்கம் திருப்பி விட்டுரும், ஒரு அவமானம் ஃபீல் ஆயிடுச்சுனாலும் நம்மள மாயா பக்கம் திருப்பி விட்டுரும். அதான் பிரம்ம பாபா அடிக்கடி முரளில சொல்லுவார், எப்படி சொல்லுவார் தெரியுமா, நான் யாரெல்லாம் ரெண்டாவது நம்பர்ல வருவாங்க மூணாவது நம்பர்ல லட்சுமி நாராயணனா வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சனோ அவங்க எல்லாம் கைய விட்டுட்டு போயிட்டாங்க, பாபா கைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவார் சிவ பாபா பிரம்ம பாபா முரளில. அது எதுல போயிட்டாங்க, இந்த அகங்காரம் வந்ததுனாலதான், அதோட பேலன்ஸ் தெரியாததுன்னு காரணத்தினாலதான் அப்பா கைய விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லுவார். அதனாலதான் நிர் அகங்காரிங்கிறத கடைசி அப்பா அழுத்தி சொல்லுவார். முக்கியமான விஷயம் அதுக்கெல்லாம் எது காரணம் தெரியுமா, இந்த சகிப்பு தன்மை இல்லாததான் காரணம், இந்த சகிப்பு தன்மைங்கிற சக்தியை நல்ல விதத்துல தாரணை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சூப்பர் சூப்பர் பிரதர், சூப்பர் வாணி, செம்மையா இருக்கு சக இந்த இது ஸ்லோகன் வரதானம் செம்மையா இருக்குது, எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு இப்போ இது. இந்த மாயாவோட ரூபத்தை வந்து பாபா ரொம்ப அழகா சொல்றாரு, பயப்படாதீங்க சாட்சியா விளையாட்ட பாருங்க, மாயா வென்றவர் ஆயிடுவீங்கன்றாரு பாபா. ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பிரதர், ஓம் சாந்தி, தேங்க்யூ பாபா.